மா இதெல்லாம் எதுக்குமா? மா நீ போட்ட செயின் மாதிரி அப்படிலாம் பண்ண மாட்டேன். மோ ஆசீர்வாதம் பண்ணுமா, இந்த புள்ள சீக்கிரம் என்னை விட்டு தொலையணும்னு ஆசீர்வாதம் பண்ணும். டேய் மச்சான் நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் எப்பா சாமி இவன் கூட வாழ முடியாதான்னு தெரிவித்து ஓட போகிறாப்பா. டோடா அதையும் பார்க்க தானே போகிறேன். நான் ஜம்ப் பண்ணி தான் உள்ளே வருவேன். என்ன பண்ணுவ? அப்பாடா இனிமேல் நிம்மதியாக நம்ம வேலையை பார்க்கலாம்யா. சட்டை வேற கச கசன் சை. ஏன் எங்கே போவீங்க உனக்கு தெரியாதா? இந்த நியாயம் வெங்காயம்னா எனக்கு தெரியாது. எனக்கு காலையில் அடித்தது இறங்கி போச்சு, இப்போ எனக்கு குடிக்கணும் அவ்வளோதான். ஷூ மா அவன் முகத்தை பார்த்ததாம்மா குடிக்கவே தோணுது. ஏமா அப்படி பண்ணுற? நானா கேட்டேன்? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். நானா இவ்வளோ என் தலையில் கட்டி வைன்னு கேட்டேன். தாலியை கட்டு தாலியை கட்டுன்னு ஏன் தாலியாக அறுத்துட்டு பேசுறியா பேச்சு? ஏய் இப்படி மா நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். இவ எதுக்கு தேவையில்லாமல் என் விஷயத்தில் மூக்கம் ஒழிக்கிறா? பேசாமல் போ சொல்லும். ஏய் கேடு என்ன பொண்டாடியாவை பார்க்குறியா? ஆ தொலைச்சி கொடுங்க தொலைச்சி. ஐயா எவ்வளோ பிடிச்சாலும் ஸ்டெடியாக ஸ்டெடி. நான் அப்படி இங்கே வந்தேன், என்ன ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கு? ஏய் நீ ஏன் இங்கே வர? வெளியே போ. அது என்ன கையில் செம்பு பாலா? பியர் கிடைமா? ஓ இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா, அதுக்கு தான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேனா? என்னது நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியா? முதல்ல இங்கேருந்து கிளம்பு. எதுக்கு? இங்கே பாரு, இந்த காலை தொட்டு கும்பிட்றேன், கையை தொட்டு கும்பிட்றேன், உங்கள் கையை காலை நினச்சிக்கிறேன், இந்த மாதிரி டயலாக்லாம் டென் வச்சுக்க. இங்கே பாரு, நான் ஜஸ்ட்டு உங்கள் இடத்துல மூணு முடிச்சு போட்டிருக்கேன் அவ்வளோதான். மற்றபடி நீ என் பொண்டாட்டியா பின்பாலாம் கிடையாது, மருமகள் ஆஃப் என் அம்மா மட்டும்தான். சரியா பேசாமல் போ இங்கேருந்து. ஏய் என்ன பண்ணுற? உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நீ என் ரூம்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், வெளியே போய் எங்கே வேணால் படுத்துக்கோ. இனிமேல் ஏதாவது சாக்கு சொல்லி என் ரூம் பக்கம் வந்த அவ்வளோதான், இங்கேருந்து போ. ஐயோ கடவுளே, இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கோ.